ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செல்லம்மா சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி செல்லம்மா சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, கோர்ட்டு சீன் வந்து காட்டுறாங்க. நேத்தி வந்து கோர்ட்டு சீன் காட்டவே இல்லை. மகேஷோட ஃப்ரெண்டு வந்து உண்மையை சொல்கிறாங்க. எப்போ மகேஷோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுதோ, சித்துவோட குழந்தை அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து மகேஷோட குழந்தைன்னு எப்போ தெரிஞ்சுதோ, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மேகம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைய வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேகா வந்து ஆஸ்பத்திரி வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக சித்துக்கிட்ட நீ ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்து அப்படியே இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்படியே நேராக வீட்டில் வந்து மாறி மாறி அடிக்கிறாரு. நாளைக்கு கோர்ட்டில் வந்து நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன், இல்லை ஒரு பொண்ணே கிடையாது, இருந்தாலும் சரி உன்னை எனக்கோ ஒரு காதலிச்சு காரணத்துக்காக ரியாக்காக உன்னை ஏற்றுக்கலாம் நினச்சி, ஆனால் நீ இந்த அளவு மோசமாக இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. கோர்ட்டில் வந்து ஆதாரமாக மகேஷ் இங்கே தான் இருந்தாருன்னு சொல்லி வச்சு நிரூபிச்சாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் மகேஷ், இப்போ வந்து நீங்கள் வந்து மார்ச் மாதம் தான் போயிருக்கீங்க, உண்மையை சொல்ல முடியுமா அப்படி கேட்குறாங்க. உடனே மகேஷ் வந்து முடிவு பண்ணிட்டார், இந்த மேகாவுக்கு வந்தால் மேகாவுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மகேஷ் நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு கேட்டவுடனே எல்லா உண்மையும் சொல்கிறாரு. மேகா வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி நினைவுலாக இருக்கும்போது நான் வந்தேன், அப்போ தான் என்னையே அறியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், ஏற்கனவே நாங்கள் என்னோடய மனைவி தான் அவள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாணிக்கா வந்து என்னை கடத்திட்டு போயிருந்தா, மேகா தான் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த மகேஷ் கூட வந்து மேகா வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்ந்துருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிருக்கலாம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கும். ஆனால் வந்து மேகா வேணுனே சித்து செல்லமாக பழிவாங்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ மகேஷ் வந்து கோவப்பட்டுட்டா. இப்போ கோர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க. சிறையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு. தன்னுடைய வாழ்க்கையை வந்து தானே அழிச்சிட்டாங்கன்னு உறுதி ஆயிட்டு, அது மட்டும் இல்லை சித்து செல்லம்மாவோட கல்யாணம் வந்து அமோகம் நடக்கும்போது அவங்க சந்தோஷமாக வாழ போகிறாங்க. என்ன போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேகா வந்து பெட்ட புத்தியோடு இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நல்ல வாழ்க்கை கிடைக்காமே போச்சு. அடுத்தவங்களை அழிக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாள், வாழணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா சித்து அவங்களெலாம் வந்து வாழணும்னு நினச்சாங்க, அதனால் சந்தோஷமாக வாழ போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு இந்த சீரியல் வந்து முடிய போகுது. நாளைக்கு வந்து கோர்ட்டு சீன் தான் வந்து காட்ட போகிறாங்க. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சித்து செல்லம்மா நிகழ்ச்சி வந்து ஆட்டம் பாட்டம் கல்யாணத்தை வந்து காட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்தை என்ன பண்ண போகிறாங்க தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.